தள்ளாடி என்னும் இடத்தில் நிலை கொண்டிருந்த இலங்கை இராணுவத்தால் திட்டமிட்டே மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைதான் பட்டக்கண்டல் எனும் கிராமத்தில் நடந்தேறியது. 52 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 40க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயங்களுக்குள்ளாக்கப்பட்டனர். மன்னார் மாவட்டத்தில் கட்டுக்கரை குளம் எனும் பெரிய குளம் அமைந்திருக்கின்றது. இது மாமன்னன் எல்லாளனால் கட்டுவிக்கப்பட்டது என்பது வரலாறு. இக்குளத்தின் கரையோரமாக அமைந்திருக்கும் ஒரு அழகிய கிராமம்தான் வட்டக்கண்டல். அந்த நாள் அதிகாலை 5 மணிக்கே வட்டக்கண்டல் பதட்டத்தில் உறைந்தது. கதிரவன் தன் கதிர்களை உதிக்கும் முன் கயவர்கள் தம் கால்களை பதித்தனர். அந்த மண்ணிலே கூட்டரை கண்ட சேவல்களும் கூவாமல் முழித்தன. அந்த காலையில் தள்ளாடி இராணுவ முகாமில் இருந்து 200க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் மதவாச்சி வீதி வழியாக வந்து வட்டக்கண்டல் கிராமத்தை சூழ்ந்து கொண்டனர். காலை 6:30 மணிக்கு துப்பாக்கிச் சூட்டுடன் வீடுகளுக்குள் புகுந்து கொண்டனர். அந்த நேரம் உலங்கு வானூர்தியும் கிராமத்தை சுற்றி சுற்றி வட்டமிட்டு குடியிருப்புகளை தாக்கியது. வீடுகளுக்குள் புகுந்த இராணுவத்தினர் கண்ணில் பட்டவர்களை சுட்டும் கூலி ஆயுதங்களால் தாக்கியும் கொன்றனர். ஆண்கள் பெண்கள் என்ற பேதமின்றி சுட்டு தள்ளினர். பள்ளிக்கூடத்துக்குள் புகுந்து அங்கு தங்கியிருந்த அதிபர், உப அதிபர், ஆசிரியர், மாணவர்கள் என 18 பேரை சுட்டு கொன்றனர். இராணுவத்தின் இன்னொரு பகுதியினர் வயல்களில் தங்கியிருந்தவர்களை சுட்டு கொன்றனர். வீடுகளுக்குள் தனியாக பதுங்கியிருந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். வட்டக்கண்டல் அன்று கந்தலாக்கப்பட்டது சிங்கள இராணுவத்தால். 6 மணி நேர கொலை வெறியாட்டத்தின் பின் சடலங்களை அவ்வூர் பொதுமக்களை கொண்டே பொதுமக்களின் வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு தள்ளாடி இராணுவ முகாமுக்கு திரும்பினர். பிற்பகல் 2 மணியளவில் கிராமத்தை விட்டு இராணுவம் முற்றாக வெளியேறியது. கட்டுக்கரை குளத்தில் ஒரு குருவி கூட அப்போது பறக்கவில்லை. வட்டக்கண்டல் வீதிகளும் வீட்டு முற்றங்களும் பிணங்களால் நிறைந்து கிடந்தன. எங்கும் ஒரே மயான அமைதி. அயற்கிராமத்து மக்கள் ஆங்காங்கே கிடந்த உடல்களை தேடி எடுத்து அடக்கம் செய்ததுடன் காயங்களுடன் குற்றுயிராய் கிடந்தவர்களை மருத்துவமனைக்கு எடுத்தும் சென்றனர். இந்த இனக்கொலை நடந்து 39 ஆண்டுகள் கடந்து போனாலும் பரிதாபமாக கொல்லப்பட்டோருக்கான நியாயங்களும் இன்னும் நிலுவையில்தான் இருக்கின்றது. உறவுகளை பறிகொடுத்த ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். இந்த கொலையின் நேரடி சாட்சியங்கள் நீங்களாகவே முன்வந்து சாட்சியங்களை அம்பலப்படுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதிகளை சர்வதேச சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்டோரின் ஆத்மாக்களும் சாந்தியடையும்.